jump on a party like Chris. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு முதல்ல யாராவது நியூவாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கூட இருக்கிற பெல்லைக்கான் அப்படியே ஆள் கொடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஆர்டிக் ப்ளூ பண்டலா நீங்கள் பிரேக் டான்ஸரா அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ தானே ஆர்டிக் ப்ளூ பண்டல் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே ஃப்ரீயா அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர். அது கொஞ்சம் டவுட்டு தான், ஓகேவா? ஸோ நிறைய பேர் டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. வெளி சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஒரு பண்டல் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் பிரேக் டான்ஸர் பண்டல் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். என்ன ஓட் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற ஈவெண்ட்டை பற்றியும் பார்த்துடலாம். நாளைக்கு என்னென்ன ஈவெண்ட்லாம் வரப்போகுது, நாளைக்கு என்னென்ன ரிவார்ட்லாம் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க அப்படின்றத பார்த்துலாம். நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. என்னென்ன ரிவார்ட் அப்படின்ற சொல்லிக்கிறேன். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பெட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்லேயே பார்த்துருப்பீங்க. கொடுக்காத அப்டேட் அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் லாகின் ரிவார்டு என்னென்ன தரப்போகிறாங்க அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5K லைக் எதிர்பார்க்குறேன். 5K லைக் கொஞ்சம் அதிகம் தான், ஓகேவா? சேனல் டல்லாக போயிட்டு இருக்கும்போது 5K லைக் கொஞ்சம் ரொம்பவே அதிகம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே மனசு வச்சு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லைக் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஒரு கன் ஸ்கின் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணது இந்த ஒரு கன் ஸ்கின் தான். நிறையா வச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன் ஸ்கின் இருக்குது. ஸோ எல்லா கன் ஸ்கின் கொடுக்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம், பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98% வந்து பார்த்தீங்கன்னா லக்கி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 வவுச்சர்கிட்ட என்கிட்ட இருக்குது. நான் ஸ்பின் பண்ணால் என்ன கண்ணாக இருந்தாலும் எடுத்துடலாம், ஆனால் இந்த ஒரு கண்ணை எடுக்க மாட்டேன். இதோட கண்ணோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரீலோட் ஸ்பீடு, 1 மேகசின். ஸோ எடுக்கிறவங்க கண்டிப்பாக யோசிச்சு எடுங்க. இந்த ஒரு கண்ணை அதிகமாக நீங்கள் எடுக்க மாட்டீங்க, எடுத்து விளாட மாட்டீங்க. லாங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கிடையாது, ஒன்லி ஷார்ட் ரேஞ்சு மட்டும்தான், ஓகேவா? அதனால் ரூம் மேட்ச்லேயும் போயிட்டு இந்த ஒரு கண்ணெலாம் நீங்கள் எடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிங்க. ஸோ அந்த கண்ணை எடுக்கிறதா இருந்தால் நல்லா எனக்கு பிடிக்குதுல வேறு லெவல் கண்ணு. ஸோ எல்லா டைமும் இதான் எடுத்து நான் ஆடுவேன் அப்படின்னா மட்டும் எடுங்க. மற்றபடி உங்களோட லக்கி அதிகமாக இருந்தது அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது வெப்பன் ட்ரையல், நிறைய வெப்பன் ட்ரையல் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி தான் வரப்போகுது. அடுத்தடுத்த லெஜெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ வச்சு ஆடிருப்போம், WAWM. ஸோ எப்படி ஆடிருக்கோம் அப்படின்ற பேக்ரவுண்ட் கேம் ப்ளே பாருங்கள். சும்மா கொஞ்சம் காமெடியாக தான் ஆடிருப்போம், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்லாம் வெறித்தனமாக கொடுத்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்லாம் ஏற்றிட்டு பொறுமையாக ஆடிருப்போம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோ வரும். எலைட் பாஸ் யார் யாரெல்லாம் போட முடியோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வச்சுருக்கேன். அந்த ஒரு ஆப்புக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற நல்லாவே எனக்கு தெரியும். பிரேக் டான்ஸர் பண்டல் எப்படா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம அதை பற்றி பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ வெளி சர்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்றத பாருங்கள். இந்த ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓட்டு சும்மா மேஜிக் கியூப்பில் என்னென்ன பண்டெல்லாம் வரப்போகுது அப்படின்ற ஓட்டிங் தான் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓட்டிங்கில் எது ஹையஸ்ட்டாக நம்ம போடுவோம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதில் ஏதாவது கொடுத்துட்டு ஏதாவது ஓட் போடுங்கடா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் பசங்க எல்லாம் சூஸ் பண்ணுறது ஆர்டிக் க்ளூ பண்டல், அப்படி இல்லைன்னா பிரேக் டான்ஸர் பண்ணுறது, அதான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வெளி சர்வரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணது எலக்ட்ரிக் சார்க் பண்டல். ஸோ அந்த சபீர் பாய் போட்டிருப்பார் தெரியுமா, அந்த ஒரு ஹேருக்காகவே இந்த பண்டில் ஓட் போட்டிருக்காங்க எல்லாருமே. ஃப்ரீயாக கொடுத்த பண்டல் தான், பட் ஆனால் இந்த ஒரு பண்டில் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் தனியாக ஓட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத ரெடி பண்ணி வச்சுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், 100% அடித்து சொல்கிறேன், பசங்க எல்லாம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரேக் டான்ஸர் பண்டில், அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டிக் ப்ளூ பண்டல். ரெண்டு இதில் ஏதாவது சூஸ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ரெண்டுத்தில் எது வருது அப்படின்றத பார்க்கலாம், ஓகே? ஆர்டிக் ப்ளூ பண்டல் இப்போ தான் டைமண்ட் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பண்டல் வரணும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரேக் டான்ஸர் பண்டல் வரணும், ஓகேவா? ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு பாஸ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் குள்ளே போயிடலாம். இதோட ஃபோட்டோன்றதை பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னடா அது உருண்டையாக இருக்குது, உலக உருண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த ஒரு உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு. ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிட்டு போக போகிறோம், உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கெத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் எத்தனை பேர் டாப் பண்ணி எடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஒரு பேக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட், 100 டைமண்ட் டாப் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. அப்படி இல்லை அப்படின்னா அதை வெப் ஈவெண்ட்டில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ என்னையோட மிஸ்டி சாப் முடியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே நான் சொல்யூஷன் தரேன். மிஸ்டி சாப் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் நீங்கள் டேரெக்டாக ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்போட வரேன். 400 டைமண்ட் 500 டைமண்ட் கொடுத்து கூட நீங்கள் எலைட் பாஸ் போடுற மாதிரி வரேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு போடுற வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு டைமிங் வந்து சொல்லிடுறேன், ஒரு 5 மணி போல் வீடியோ வரும். நீங்கள் எந்த டயத்தில் ஃப்ரீயாக இருப்பீங்களோ உங்களோட ஃப்ரீ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லத்தில் நீங்கள் மார்னிங்கே வீடியோ போடுங்க அப்படின்னா கூட நாளைக்கு மார்னிங்கே வீடியோ போட ரெடி தான், ஓகேவா?
ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலைட் பாஸ் ட்ரிக் தான் பட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டைமண்ட் ஏன் பண்ணுறது, எலைட் பாஸ் நான் போட்டேன் ப்ரோ அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டைமண்ட் ஏன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரிக்கோட வரலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் டைமண்ட் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமண்ட் எடுத்து எல்லா டைமண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. நீங்கள் என்னென்னலாம் வாங்கினீங்களோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒரு நாள் லாகின் பண்ணாத மாதிரி பண்ணிவிட்டு அந்த என்னென்னலாம் செலவு பண்ணிங்களோ எல்லாத்தையும் எடுத்து விட்ருவாங்க. என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் இருக்கீங்களோ அப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிற எல்லாம் வாங்கின மேக்ஸ் பண்ண கண்ணு எல்லாமே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தில் நம்மலாம் காசு கொடுத்து பண்ணவங்களாம் இல்லாமல் பக்கில் யூஸ் பண்ணி பண்ணிட்டாங்களே அப்போ நினைக்க வேண்டாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சீன் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் காணா போய்டும். ஓகேவா? நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டி ஈவெண்ட் வரப்போது, அந்த பிஸ்டி ஸ்கின் எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க அப்படின்றத இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு உங்கள்கிட்ட டைமண்ட் இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நம்ம ஒரு ஆப் போடுவோம், அந்த ஒரு ஆப் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஸ்கின் அப்படின்றத பாருங்கள். இது டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ 5 டைமண்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஸ்பின் பண்ணுறதுக்கு 80 டைமண்ட் கரெக்டாக 100 தேவைப்படும். உங்களோட 100 வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின்ல எடுத்துருவாங்க, 2 ஸ்டோன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுவீங்க, கிட்டத்தட்ட 4000 டைமண்ட் 5000 டைமண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பிஸ்டி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கடான்ற மாதிரி கொடுப்பாங்க. சில பேருக்கு லக் இருந்தால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட் 500 டைமண்டில் கிடச்சிரும். அதை நம்பி ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா சில கோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இழுத்தடிச்சிடும். ஸோ பார்த்து ஸ்பின் பண்ணுங்கள். டைமண்ட் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா டாப் கிரிமினல் ரிட்டர்ன் வரப்போகுது இந்த மாதம் எண்டில் வரப்போகுது. ஸோ எனக்கு இந்த இதெல்லாம் தேவை கிடையாது, டாப் கிரிமினல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணி டைமண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுங்க. நான் கண்டிப்பாக நிறைய ஆப்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு, அந்த ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது டாப் கலர் ரொம்பவே பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு ரெட் கலர் ரொம்பவே பிடிக்கும் எடுத்தே ஆகணும் அப்போ நினச்சிங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் ஆப்பில் ஏன் பண்ண ஆரம்பிங்க. ஏன் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாப் கலர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நாளை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணுவீங்க, வேணால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்கின் வந்து கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் எடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ உங்களோட விருப்பம் தான். சரி, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தா அடுத்தது போயிடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க் பேட்டரில் டபுள் பேரில் தர போகிறாங்க. ஓகேவா? இந்த ஒரு டபுள் பேரில் எப்படி இருக்குது, அதோட பவர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பவர் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்க அப்படின்னா இருக்கிற டபுள் பேர்லாம் தூக்கி போட்டு அந்த டபுள் பேர் எடுத்துருவீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 1 damage டபுள் ரேஞ்ச். ஓகே, இது எல்லோரும் கொடுக்குறது தான். ஓகேவா? இது ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஒரு எஃபெக்டெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிங்க. ஸோ எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது, இது மேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுதான் கிடையாது, சைடில் பார்த்துருங்க. இங்கு பேட்டரில் இந்த ஒரு கன்ஸ்கின் கொடுக்க போகிறாங்க டபுள் பேரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்லாம் காட்டியிருப்போம் பாருங்கள். டபுள் 1 damage டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். நம்ம கொடுக்க போகிற கன்ஸ்கின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான கன்ஸ்கின் அப்படின்னா இந்த ஒரு கன் தான் சொல்லலாம். ஷார்ட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ்லாம் கொடுத்துட்டு, சாரி 1 damage கொடுத்துட்டு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்லாம் கொடுத்தா உண்மையிலே தாறு மாற அடிக்கும். அது டபுள் பேரில் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது, இப்போ கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துருங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரலுக்கு எடுத்தாகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அழுத்தி பிடிக்கிறதுக்காக எடுத்தே ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்னு சொல்லிட்டு தான் இருப்பேன், அந்த ஒரு ஆப்பில் ஏன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சொந்த காசை யாருமே கேமுக்கு போட்டுறாதிங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.